மீஷோலேருந்து நான் வாங்கின ஒரு சில ஹோம் டெக்கோர் ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு அன்பாக்சிங் எல்லாம் போடுறீங்க, இந்த டப்பா ஓப்பன் பண்ணுறதெல்லாம் எதுக்கு ஒரு வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி அன்பாக்சிங் போடுறதுக்கான பர்பஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கும்போது அந்த ப்ராடக்டை வந்து போய் பார்ப்பீங்க. ஸோ நான் எந்த செல்லர்கிட்டேருந்து வாங்கினோ சேம் ப்ராடக்டோட லிங்க்கை தான் கொடுப்பேன். ஸோ அந்த செல்லர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கும் எனக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பேக் பண்ணி வந்துச்சோ அதே மாதிரி வரும் அப்படின்றதுக்காக தான் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இதே மாதிரியான ப்ராடக்ட் வந்து வேறு சில செல்லர்ஸ் கிட்டேயும் இருக்கும், பட் நான் வாங்கின ப்ராடக்ட் இது தான் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவும், நான் வாங்கின மீஷோலேருந்து நான் வாங்கின செல்லர்கிட்டேருந்து இப்படி தான் இந்த ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த குட் வைப்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கட் அவுட் மாதிரி இருக்க எம்டிஎஃப் போர்ட் மாதிரி வாலில் வந்து ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டில் கோல்டன் கலரில் வந்து எம்போஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடில் வந்து ரெண்டு டபுள் சைட் டேப் மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபர்மாக ஸ்டிக் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக டேப்ஸ் போட்டு தான் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இதை வந்து என்ட்ரன்ஸில் ஒட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 to 2 months கிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே ஃபர்மாக சூப்பராக தான் நிற்குது. ஸோ இந்த வால் வந்து டைரெக்டாக சன்லைட்டு மழை தண்ணி எல்லாம் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வால் தான். ஸோ அந்த இடத்துல இதை வச்சுமே வந்து அழகாக நிற்குது. கீழே விழவும் இல்லை, அதோடய கலரும் இது வரைக்கும் ஃபேட் அவுட்டும் ஆகலை. நெக்ஸ்ட், இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees வந்து இதை வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து வால் ஷெல்ஃப் தான். ஸோ வால் ஷெல்ஃப்னால் பெருசு கிடையாது, குட்டி குட்டி வால் ஷெல்ஃப்ஸு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க மேபி ஆன்லைனில் அடிக்கடி செக் பண்ணுறவங்களாக தான். இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வால் ஷெல்ஃப் தான். இது எப்படி வந்ததுன்னா, தனியாக அந்த ராம்பஸ் ஷேப்பில் இருக்கிறது தனியாகவும் அண்ட் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க அந்த ஸ்டாண்டு தனியாக வந்தது. இது மாதிரி தான் வந்து நாம் வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து பர்ஃபெக்டாக நின்றுடுது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இதுக்கு வந்து பேக் சைடில் ஒட்டுற மாதிரி எந்த ஸ்டிக்கருமே கொடுக்கல, பட் சைடில் ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி மாட்டுற மாதிரி இருந்தாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு நான் இதுலேயுமே மாட்டலை, ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக வச்சு காமிக்கிறேன். ஸோ பேக் சைடில் வந்து நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுற மாதிரியான ஐடியாவில் தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் கலர் அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்டிஎஃப் வுட் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாக்காக இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ பூஜை ரூமில் வந்து நீங்கள் குட்டி குட்டி விக்கிரகங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விக்கிரகங்கள் எல்லாம் வந்து மாட்டி வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரூ பண்ணி மாட்டிங்கன்னா ஃபர்மாக நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாசலில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து ஒட்டியாக இல்லை ஸ்க்ரூ பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நெஜ விளக்கு இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும், அந்த ஹீட்டை வந்து பேர் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் விளக்கு வச்சுருக்கேன். ஸோ அதை வைக்கிறதுக்காக வந்து மாட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த விளக்குமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஒரு ரெண்டு மொத்தம் வந்து ஒரு 5 தீபம் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை வாங்கியுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும். 2 கார்த்திகை தீபத்துக்கு வந்து இதை நான் ஏற்றி வச்சுட்டேன். இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பர்பஸ்க்கு வைப்பேன் அப்படின்னா, அந்த வாசலில் வந்து நம்ம காம்பவுண்ட் வாலில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நெருப்பு விளக்கு வச்சோன்னா அணைஞ்சு அணைஞ்சு போயிடும் காற்றுல, அதுவும் கார்த்திகை மாதம் நல்ல காற்று மழை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்கினேன். பட் இப்போ வரைக்குமே இதோட பர்பஸை வந்து இது பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கம்மிங் டு ப்ரைஸ், இந்த எம்டிஎஃப் போர்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அந்த எம்டிஎஃப் ஸ்டாண்டோட ப்ரைஸ் என்னென்னா 140 rupees. 140 rupees டோட்டலாக வந்து 8 pieces வருது. ஸோ 8 pieces சேர்த்து மொத்தமாக ஜஸ்ட் 140 rupees தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு. டோட்டலாக வந்து 8 plants வந்து சேர்த்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 180 rupees. 8 plants வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், அதாவது வேறு வேறு மாதிரியான பிளான்ஸ். ஒன்று வந்து கொத்தமல்லி மாதிரி இருந்துச்சு, ஒன்று ஒரு மாதிரியான டைப்பில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரொம்பவே லைட் வெயிட்டு, சுத்தமாக வெயிட்டே இல்லை, அப்படியே ரொம்ப லேஸாக இருந்தது. இதோட சைஸ் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த அளவு தான் இருக்குது, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. மேபி வீடியோவில் பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய ஹேண்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப குட்டியாக அப்படி தான் இருக்குது. இது வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 3 plants ஒரு மாதிரியும், 3 plants ஒரு மாதிரி, 2 plants ஒரு மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வந்திருந்தது.
இந்த பிளான்ஸ் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த வால் ஷெல்ஃபில் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டும் போது லைட் வெயிட்டாக இருக்கணும் இந்த பிளான்ஸ் அப்படின்றதுக்காக. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட், ஸோ டபுள் சைட் டேப் போட்டு அந்த ஸ்டாண்டை ஒட்டி நான் வச்சேன்னா இது வந்து நல்லாவே ஃபர்மாக நிற்கிது. அந்த பர்பஸ்க்காக தான் இதை வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுவுமே வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் விஷ்லிஸ்டில் போட்டு வச்ச ஒரு ப்ராடக்ட் இது. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதமாக வந்து என்னோடய விஷ்லிஸ்டில் இருந்துச்சு இது. பிகாஸ் ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் ஒரு 20 ரூபீஸும் என்னவோ தான் இது வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. பட் எனிஹவ் வந்து சரி பரவாயில்ல, இந்த வாட்டி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வாங்கினது தான். இது என்ன அப்படின்னா, ஈவில் ஐ இருக்கா மாதிரியான ஒரு விண்ட்சைம், அதாவது கண்திருஷ்டிக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து வாங்கினேன். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்டணும் அப்படின்றதுக்காக இதை வந்து வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 234 ரூபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கீழே வந்து ஒரு 5 பெல்ஸ் வந்து காத்தடிக்கும் போது லைட்டாக சவுண்ட் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ பெல்ஸ் வந்து ரொம்ப கலபலாக அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப மைல்டான சவுண்ட். அண்ட் இந்த ஈவில் ஐ உண்மையிலேயே செம்ம அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. ஃபுல் மெட்டலில் வந்து நல்ல கிளாஸியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்ட்டு. ஸோ இதோட சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, என் கை வச்சு காமிக்கும் போது இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு மினிமலான சைஸில் தான் இருக்குது. இந்த ஈவில் ஐ, அதாவது கண் திருஷ்டிக்காக வாங்கின இந்த ஈவில் ஐ வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்டுறது ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் நான் இப்படி தான் மாட்டி வச்சுருக்கேன். அந்த வாஸ்து மிரர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து மாட்டி வச்சுருக்கேன். இந்த வாஸ்து மிரருமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து கண்ணாடி கிடையாது, சம்வாட் மெட்டல் மாதிரி இருக்குது. இதை வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும், இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கணேஷா, கண் திருஷ்டி கணேஷா. ஸோ இது வந்து நான் நியர்பை இருக்க ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஃபுல் பிளாஸ்டிக் தான் இது. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி விஷ்லிஸ்டில் போட்டு வச்சுருந்தேன், பட் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ரீஸ்டாக் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வரவே இல்லை. பட் இப்போ சேம் ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இது எக்ஸாக்ட் இதே மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் அதே ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் ஆகிருந்துச்சு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வாங்கினதோடய ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ 193 ரூபீஸோ சம்திங் அப்படி தான் நான் வந்து பார்த்தேன். இப்போ எவ்வளோ ப்ரைஸில் இருக்குன்னு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து பேக் சைட் வந்து இது இருக்குது. ஸோ இந்த கணேஷா அண்ட் குட் வைப்ஸ் ஒன்லி மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டுமே வந்து என்ட்ரன்ஸில் இப்படி தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அண்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது இதோட அவுட்புட். ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்களும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட இது வாங்கி வந்து ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். இப்போ பப்பு வந்து யூகேஜி படிக்கிறான். ஸோ எல்கேஜி வந்து அவங்க ஸ்கூலில் குலு வச்சாங்க. அப்போது அந்த டைமில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பொம்மை கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு ப்ராடக்டாக இது. ஜஸ்ட் ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு, இது ஃபெம்லியில் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த புத்தா ஸ்டாச்சு தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த புத்தா ஸ்டாச்சுவோட ப்ரைஸ் வந்து 264 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வாங்கி 1 இயர் ஆகுது, இப்போ வரைக்குமே இதோட கலர் எதுவுமே ஆகலை, சூப்பராக இருக்குது. வெயிட்டுமே வந்து ரொம்ப வெயிட்டில், மீடியம் வெயிட்டில் நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு டஸ்ட்டு படிஞ்சால் அதை அப்படியே தொடச்சி விட்டாலே போயிடுது, சூப்பராகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுமே வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகுது, மேபி உங்களுக்கு இந்த வீடியோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ இதுவுமே வாங்கி இது அந்த புத்தா ஸ்டாச்சு எல்லாமே வந்து ஒரே டைம் பீரியடில் வாங்கினது தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா கிராஸ் மேட்டு தான். ஸோ நீங்கள் இப்போ கண்டினியூஸாக என்னோடய ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க இந்த கிராஸ் மேட்டை. ஸோ இந்த கிராஸ் மேட் வந்து நான் டெக்கார் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். ஸோ கால் மெதிக்கிறதுக்காகலாம் வாங்கலை, ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். ஸோ இதை நான் வாங்கும் போது வந்து 260 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். பட் இப்போ என்ன ப்ரைஸில் விற்குதுன்னு எனக்கு தெரியல, நான் வேணால் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ என்ன ஒரு 170 அந்த மாதிரி இருக்கும் மேபி. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே ஆகுது, இப்போவுமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஜஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக இருக்குது, கலர் எதுவுமே ஃபேட் அவுட் ஆகலை. பிகாஸ் இதை வந்து நான் வெளியே தான் வச்சுருக்கேன். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டும் படுது, ரெயின் வந்துச்சுன்னா வாட்டருமே படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. பட் அப்படி இருந்துமே இது வந்து இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஷூராக்குமே வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ஷூராக் பற்றின ஒரு ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் ஷூராக் தான் இது, இதுவுமே வெளியே தான் வச்சுருக்கேன், இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் அந்த ஃபுல் வீடியோவுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன,
வால்பேப்பர் தான் வாங்கியிருந்தேன். இந்த வால்பேப்பர் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் இல்லை, இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கின ஒரு வால்பேப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து அந்தளவுக்கு சூப்பராலாம் கிடையாது. இந்த வால்பேப்பர் வந்து ஒரு 2 ரோல் வந்து வாங்கியிருந்தேன். சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 2 ரோல் மீஷோலேருந்து நான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி பூஜா ரூம்க்கு எல்லாமே வந்து நான் வால்பேப்பர்ஸ் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். பட் மீஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் எனக்கு அது சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொஞ்சோண்டு ஏரியா வரைக்கும் நான் மீஷோவில் வாங்கின வால்பேப்பர், இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அமேசானில் வாங்கின வால்பேப்பர் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அமேசான்லேயே ஓகே நம்ம அமேசான்லேயே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு கலர் எப்படி இருக்குது, அதோடய டெக்ஸ்சரு எல்லாமே. இதில் இருக்க இமேஜ் வந்து பிளர்ராக இருக்குது. அமேசானில் வாங்கினது பார்க்குறதுக்கு வீடியோலேயும் சரி நேரில் வந்து உங்களுக்கு தூரத்துலலாம் பார்க்கும்போது நேச்சர் ஸ்டோன்ஸ் ஒட்டினா மாதிரியே, டைல் ஒட்டினா மாதிரியே இருக்குது பர்ஃபெக்டாக. பட் இந்த மீஷோவில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோன்ட்டு. பிகாஸ் அதோடய கலரும் சரி கிடையாது, அதோடய இமேஜும் வந்து பிளர்ராகி ரொம்ப மோசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மீஷோவில் வாங்கினது கொஞ்சம் பிஞ்சு போயிடுச்சு, அது வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த வால்பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்குது. ஸோ வெளியே மீன்ஸ் போர்டிகோ சைடில் தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சன்லைட் படும் அண்ட் ரெயின் வாட்டர் எல்லாமே படுது. பட் அப்படி இருந்துமே எனக்கு எந்த ஸ்டிக்கருமே பீல் ஆகி வரல, அமேசானில் வாங்கினது. பட் அதே சமயத்தில் வந்து மீஷோவில் வாங்கினது வந்து அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் இந்த வால்பேப்பர் பிடிச்சி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அமேசான் லிங்க் மட்டுமே கொடுக்குறேன், நீங்கள் அதே வாங்கிக்கோங்க, நான் மீஷோ லிங்க் கொடுக்கல. ஸோ உங்களோட வால் சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நானுமே அந்த மாதிரி செக் பண்ணி தான் வாங்கினேன். பட் அதில் வந்து கொஞ்சத்தில் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. பட் எனிஹவ் வந்து ஃபுல்லாக வந்து சூப்பராக தான் அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லாக் பவுச்சஸ் தான். ஸோ டோட்டலாக வந்து இது வந்து ஒரு 12 பவுச்சஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 220 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே லாங் பேக் வாங்கினது. ஸோ எதுக்காக அப்படின்னா கொத்தமல்லி அந்த மாதிரி வெஜ்ஜீஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக வாங்கினேன். பட் இது அதுக்கு அப்புறம் என்னால் அடிக்கடி வாஷ் பண்ணி வெஜ்ஜீஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியல. இன்ஸ்ட் ஆஃப் தட் நான் வந்து ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்குமே இதில் ஒரு பவுச் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் ஒரு பவுச் வந்து கருவேப்பிலைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே இதோட ஜிப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, எதுவுமே வந்து போகலை. அண்ட் ஒரு சிலது வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் சில ஜிப்லாக் பவுச்சஸ் வந்து சில பேருக்கு சம் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது போட்டு கொடுத்து காலி ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிஸ்டரோட வெட்டிங்க்கு வந்து சில ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸஸோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ். மொத்தம் வந்து 4 பாக்ஸஸ் டுகெதர் தான் வந்து 180 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸஸோட க்ளோசிங் அண்ட் ஓப்பன் எப்படின்னா லாக் மாதிரி தான் இருக்குது. இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பாக்ஸஸ்லாம் கிடையாது, ஒரு மினிமல் சைஸான பாக்ஸஸ் தான். பட் எனக்கு வந்து இது உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சைஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய கையிலேருந்து மேபி இந்த ரிஸ்ட்க்கும் கொஞ்சம் தள்ளி அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பாக்ஸோட லென்த் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக தெரியலாம், பட் ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். அண்டு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் தான் வந்து நான் இந்த ஜிப்லாக் பவுச்சஸில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜிப்லாக் பவுச்சஸ் எல்லாம் வாங்கி வந்து சொல்லியிருந்தேன் இல்லை, ஸோ 1 இயருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே இது வந்து நல்லா தான் இருக்குது. அந்த ஜிப்போட லாக் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இது நான் ரெகுலர் யூஸ்லாம் கிடையாது, ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கருத்து போகாமல் நல்லா இருக்குது. பட் எனக்கு என்னென்னா மேலே மேலே அந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சில் வைக்கும்போது உடஞ்சி போயிடுது, அதனால தான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சா சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்னால இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து வாங்கினேன். அண்ட் கம்மிங் டு குவாலிட்டி, இதோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் அப்படிலாம் கிடையாது. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த அளவுக்கு வளவலன்னு ஆடுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுட் கிரேட்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி சீப்பாக இருக்குதுன்னு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த மாதிரி வாங்காதீங்க. பட் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா
பிளாஸ்டிக் ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ராஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 650 சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் நான் மீஷோலேயே ஏற்கனவே ஒரு ட்ரா வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி சூப்பராக இருந்தது, பட் அதோட ப்ரைஸ் வந்து அபவ் 900 சம்திங். இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால மேபி இதோட குவாலிட்டியில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த ப்ரைஸ்க்கு இதோட குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. பட் எனி வேறு ஏதாவது நம்ம வீட்டில் வந்து நம்ம மேக்கப் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸ்டேஷனரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மொத்தம் 6 டயர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே கலைஞ்சு கலைஞ்சு உங்களுக்கு வந்து ஒரே பெரிய பாக்ஸில் வந்திருக்கும். நீங்கள் தான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அரேஞ்ச் பண்ணது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அரேஞ்ச் பண்ணுறதும். ஸ்டேபிளாக இருக்குது, குவாலிட்டி வந்து ரொம்ப சீப் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு. நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அகெயின் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், இதோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சூப்பர்லாம் இல்லை. பிளாஸ்டிக்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் மட்டமான பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாம். உள்ளே வந்து நல்ல பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது, அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. பட் நான் இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து நானே வந்து பப்போட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் இதை வாங்கினேன். பட் இப்போ இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை நான் என்ன பர்பஸ்க்கு வாங்கணும்னோ அந்த பர்பஸை இது கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது ஷெல்ஃப் பக்கத்தில். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் ஓப்பன் பண்ண முடியலன்னா ஹோம் பேஜில் இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஸோ எப்படின்னா நம்மளோட சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அண்ட் செகண்ட் ஒனில் வந்து மீஷோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.